அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமெனுகோபால். இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு சூரியன் ராகு சந்திரன் ராகு. ஒரு ஜாதகத்தில் சூரியன் ராகு இருந்தால் என்ன பலன் நடக்கும், சந்திரன் ராகு இருந்தால் என்ன பலன் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போது சூரியன் ராகு சந்திரன் ராகு இரண்டுமே சேர்ந்தால் ஜாதகருக்கு நன்மை நடக்குமா தீமை நடக்குமான்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். கிரகங்களில் அதிக பலம் வாய்ந்த கிரகங்கள் ராகு கேதுக்கள். அப்போ இந்த சூரியனையும் சந்திரனையும் ராகு லிங்க் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக அது கிரகண தோஷத்தை தரும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ உச்ச சூரியன் மேசத்துலேயே சூரியன் உச்சமாக இருக்கும், அதுலேயே ராகு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ராகு வந்து சூரியனை பிடிக்க போகிறாருன்னா கண்டிப்பாக சூரியனுடைய பவர் வேலை செய்யாது. அதே மாதிரி ரிஷபத்தில் சந்திரன் ராகு இருந்தாங்கன்னா சந்திரன் அங்கே உச்சமாகிறார். அப்போது அந்த காலகட்டத்தில் சந்திரனை ராகு பிடித்தா ராகு வந்து சந்திரனை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள்வார். அப்போ சந்திரன் வந்து என்ன தான் பவராக இருந்தாலும் அதோடைய சக்தி அங்கே வேலை செய்யாது. அப்போ ஒளி கிரகங்களான சந்திர சூரியர்களை கட்டுப்படுத்தும் ஆற்றல் ராகு கேதுக்களுக்கு உண்டு. ஏன்னா நைசார்கிக பலத்தில் அதிகமான பலம் வாய்ந்தவர்கள் இவர்கள். சரி, இப்போது ஒரு ஜாதகத்தில் மேசத்தில் சூரியன் ராகு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு ஜாதகத்தில் ரிஷபத்தில் சந்திரன் ராகு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ பொதுவாக என்ன சொல்லுவீங்க, சூரியன் வந்து உச்சமாக இருக்காரு சந்திரன் வந்து உச்சமாக இருக்காரு அப்படின்னா சொல்லுவீங்க. இப்போது இந்த இணைவு இருந்து வச்சுக்கோங்களேன், அந்த உச்ச பலனே வேலை செய்யாது. ஏன்னா ராகு வந்து சூரியனை கவினாலோ ராகு வந்து சந்திரனை கவினாலோ அதோடைய சந்திரனுடைய சூரியனுடைய காரத்துவ பலன்கள் டோட்டலாக அப்செட் ஆயிடும். அப்போ ஜாதகருக்கு என்ன நடக்கும் அப்படின்னா நல்ல பலன்கள் நடக்காது. நீங்கள் எதிர்பார்த்தது ஒன்று, நடக்கிறது ஒன்று. ஆக இந்த அமைப்பு இருந்தால் இதுக்கு பேர் கிரகண தோஷம்னு பேர். சூரியனை ராகுவோ சந்திரனை ராகுவோ சேர்ந்திருந்தால் அதற்கு பேர் கிரகண தோஷம்னு பேர். இது என்னாகன்னா சூரியன் ராகு சேர்ந்தால் தந்தைக்கு உடல்நலம் போகும், சந்திரன் ராகு சேர்ந்தால் தாயாருக்கு உடல்நலம் போகும். அப்போ சம்மந்தப்பட்ட ஜாதகர் ஒருத்தருக்கு சூரியன் ராகு இருக்குன்னு வச்சுக்கங்களேன், அந்த இணை உள்ளவர்கள் அப்பா விட்டு கொஞ்ச காலம் விலகி இருக்கிறது நல்லது, சந்திரன் ராகு இருக்கிறவங்க அம்மா விட்டு விலகி இருக்கிறது நல்லது அப்படிங்கிற விஷயத்தை நாம் பொதுவாக புரிந்து கொள்ளலாம். ஸோ இதுக்கு வந்து தீர்வு என்ன அப்படின்னா, சூரியன் ராகு இருக்கிறவர்கள் சூரிய கிரகணத்தன்று கிரகதோஷ பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும், சந்திரன் ராகு இணைவு இருக்கிறவர்கள் சந்திர கிரகணத்தன்று கிரகண தோஷம் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். ஸோ இந்த இணைவிருந்து இந்த காலகட்டத்தில் பரிகாரம் செய்தால்தான் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் தங்குதடையில்லாமல் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தோஷங்கள்லேயே பெரிய தோஷம் கிரகண தோஷம். ஏன்னா அங்கே எதுவுமே வேலை செய்யாது, கிரக கதிர்வீச்சுகளே வேலை செய்யாது. அதிக சக்தி வாய்ந்த சூரியனையும் சந்திரனையுமே கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் ராகு கேதுக்களுக்கு இருக்கும் பொழுது அந்த ராகு கேதுக்களை மீறி எந்த கிரகமும் எதுவும் செய்து விட முடியாது. ஆக இந்த இணைவு இருந்தால் நிச்சயமாக பரிகாரம் ஒன்றே தீர்வு. நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கலாம், இந்த அமைப்பிலிருந்து அந்த கிரகண தோஷ பரிகாரம் செஞ்சதுக்கப்புறம் வாழ்க்கை தரம் பாருங்கள், இன்னும் நன்றாக இருக்கும். இவை அனைத்தும் பொது பலன்களை, தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுதல்கள் உண்டு. நன்றி, வணக்கம்.